ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேப்லஸ் ஆஃப் டங்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பர்ஃபெக்டோட அனிமேல episode 60 தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் புரியும். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், வள வளன் பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட் சாலை அது இதுன்ட்டு பல கன்ஃபியூஸோட போச்சு, அதெல்லாம் இந்த எபிசோட்ல கிளியர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதுக்கெல்லாம் இன்னும் 10-15 எபிசோட் ஆகும். இன்னைக்கான எபிசோட் குள்ள போவோம். வீடியோ ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோ ஒரு பதட்டத்தோடவே வந்து நிக்க, ஃபயர்களை காட்டினா ஃபயர்களை சுத்தி எக்கச்சக்கமான எனர்ஜிஸா இருக்கு. எப்பவும் போல அவங்களை சுத்தி ஒரு லோட்டஸ் மாதிரி உருவாகி அவங்களை கவர் பண்ணுது. ஹீரோவும் ஃபயர்களே வாய பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவளோட மோன் எல்லாம் ரீபோன் ஆயிருக்கு, இது கொஞ்சம் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபயர்களை கணத்தை அந்த ஹீரோவை பார்க்க ஹீரோவும் ஃபயர்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். டே எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு உதவி செய்யலாம் தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு சொல்ல, ஃபயர்கள் இந்த வாட்டி ஹீரோவை எதுவும் திட்டாம சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஃபயர்களை திரும்பி பார்க்க அவங்களோட விங்ஸை பார்த்துட்டு இதால ஏதாவது யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ட்ரை பண்ணாததுக்கு முன்னாடி எதையும் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விங்ஸை லைட்டா அசைக்க அந்த இடத்துல ஒரு வேவ் மாதிரி கிரியேட் ஆகுது. திடீர்னு அந்த இடத்துல அந்த வெர்மியன் போர்டு சொன்ன அந்த புனித இறகு வெளியே வர, ஹீரோவோ இதை பார்த்துட்டு வாயை பொழுதுகிட்டு அந்த பறவை சொன்ன உண்மையான இறகு இதுவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு வேகமா போய் அதை தோட அதுவா தூக்கி அடிச்சது ஹீரோவை. ஃபயர்களே இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே இந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு முக்கியமான பொக்கிஷமே இதான், ஃபயர் கிளானோட பிளட் இருக்கிறவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஹீரோவோ லைட்டா வெறுப்பாயிடுறாரு. இப்போ ஃபயர்களை அசால்ட்டா அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட அந்த ரக்கையை அமைச்சு விட்டுறாங்க. ஹீரோ அதை கையில எடுத்து அடுத்த நிமிஷமே அந்த இடம் ஒரு மாதிரி இடிய ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஃபயர்கள் ஏன்சியன் காட் ஸ்பிரிட்டால விட்டு போகப்பட்ட ஒரே ஒரு புனித இறகு இதான், நம்ம எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இல்ல இல்லன்னு நான் நிறைய இடத்த சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவன் டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அதோட சின்ன கட் பண்ணி ஒரு வயசான கிளவியை காட்ட அதான் கூட ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் உருவாக அவங்க மூணு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஹீரோவோ கரெக்டா அந்த நேரத்தில் டெலிபோர்ட் ஆகி வெளியே வராரு. ஹீரோ வந்து இறங்கின ஹீரோவோ என்ன கூட தான் ஃபயர்கள் டெலிபோர்ட் ஆனா, ஆனா நானும் அவளும் தனித்தனி இடத்துல டெலிபோர்ட் ஆயிருக்குமே அப்படின்ட்டு, இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த புனித இறகா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அதை எடுத்து உள்ள வச்சுக்கிறான். ஹீரோ கேஷுவலா இருக்கும்போது ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய அட்டாக் ஒன்று வருது. ஹீரோவும் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் நான் பூட்டியன் பவிலியன் சேர்ந்தவன் அப்படின்ட்டு அட்டாக் பண்றான். ஹீரோவோ அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இந்த பூட்டியன் பவிலியன் திரும்பவும் என்னோட விஷயத்துல தலையிடுறீங்க. திடீர்னு அவனும் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோ அதுல இருந்து அசால்ட்டா டாச் பண்ணி, தம்பி நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரே அடி அவனோ பறந்து போயிருக்க, எப்பரா என்ன அட்டாக் பண்ணு அவனே அதிர்ச்சி ஆகிறான். ஹீரோவும் அவங்க கிட்ட இந்த அட்டாக்கை என்னோட சின்ன தங்கச்சி ரோசி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பயங்கரமா கடுப்பாயிடறான், எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க சீனியர் பிரின்சஸ் இந்த மாதிரி அவமானப்படுத்திருப்பானு. ஹீரோவும் டே கிருக்கா நாளும் அவனும் ஒன்னாவே ட்ரிங்க் சாப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பயங்கரமா கடுப்பாகிறான், தம்பி நீ ஏன்பா ப்ரொசஸ் ஆகிற அப்படின்ற மாதிரி கேட்க, நீலாம் அதுக்கு தகுதியானவனே இல்லடான்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண போறான் ஹீரோவை. ஹீரோவும் வெர்மியன் போர்டோட ஃபர்ஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அவனை அசால்ட்டா தடுத்துறாரு. அப்படியே அவனும் அந்த இடத்துல பந்துகிட்டு இருக்க காலை பிடிச்சி ஒரு ஸ்வைட்டு, இப்போ போய் ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து என்ன கூட சண்டை போடுப்போம் அப்படின்ட்டு விசிற மூஞ்சில எல்லாம் அடிபட்டுக்கிட்டு அவனும் அப்பால போய் விழுக பயங்கரமா டென்ஷன் ஆயிடறான். அவனும் ஏதோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ண போக ஹீரோவே லைட்டா ஆச்சரியப்படுறாரு. கரெக்டா அந்த நேரத்துக்கு ரோசியா வந்து அந்த அட்டாக்கை தடுத்துறாங்க, நீ இன்னும் இந்த ஸ்கை பெனட்ரேஷன் டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழகா லேண்டாக அவங்க பக்கத்துல தான் அந்த கிழவியும் இருக்கு. இவ்வளவு நேரம் சண்டை போட்டு அந்த லூசு போயில போயிட்டு உங்களை பத்தி இவன் தப்பா பேசுறான் அப்படின்ற மாதிரி ரோசி கிட்ட போய் சொல்ல, ஓ அப்ப இவன் உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தானா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, என் பின்னாடி வந்து தாக்குறான், இவன மாதிரியான ஆளுங்களால என்ன கொல்ல முடியுமா, அதனால தான் நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோசியும் சரி சரி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ரோசி அளவுக்கு உங்க கிளான்ல இருக்க யாருக்கும் விருந்தினர்களை மரியாதையா நடத்த தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, பொறுமையா நடந்துகிட்டே இது எல்லாமே ஒரு தவறான புரிதல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவோட பக்கத்துல வந்து நின்றுட்டு இந்த இடத்துல நம்ம பேச தேவையில்ல, தனியா பேசலான்ட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போக ஹீரோவும் விங்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கிளம்புறா. ரெண்டு பேரும் வெறுப்போடவே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா வேற ஒரு பிளேஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் சொன்னது என்னாச்சு, நீ என்னோட பூட்டியன் பவிலன்ல வந்து சேர்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, ஹீரோவும் எங்களோட மூதாதையர் அந்த இடத்துல இருந்து வந்திருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில தான் எங்களோட செக்டை உருவாக்குனார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோசியே இது வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட் லேண்டோட குழப்பத்தை பத்தி சொல்றாங்க. அந்த பெரிய அழிவுல இருந்து தப்பிக்கணும்னா உனக்கு ஏதாவது ஒரு பெரிய செக்டோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதை கேட்டு லைட்டா சிரிச்சுட்டு உனக்கு அடைக்கலம் தேவைன்னா சொல்லி நான் என்னோட கிராமத்துக்கு உன்னை கூட்டு போறேன், நீ கவலையே பட தேவையில்ல, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மொதல் டைம் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் அந்த ஷி
சீஹி. ரெண்டாவது டைம் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம், ஆல்ரெடி ஒரு செக்டை நம்பி ஏமாந்துட்டேன், முட்டாள்தனமான அந்த ஃபயர் கிங்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஹீரோ திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. அந்த புனித பேரரசரோட அரண்மனைக்குள்ளே அவங்க பிளட் இருக்கிறவங்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு அந்த புனித பறவைக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஹீரோ அமைச்சிருக்கல அந்த கடுப்பு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் கிளானோட காட்ஸ் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காது, இந்த மாதிரி பியூரஸ்ட் ஃபயர் இருக்குது, எங்களோட பிளட்டை சேர்ந்தவங்களை தவிர மற்ற எல்லாரையும் அட்டாக் பண்ணணும்னு அது சொல்லியிருக்காது. இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன கடுப்புகள் மட்டும்தான் ஹீரோக்கு, வேற எதுவும் இல்லை. ரோசி, அந்த மாதிரியான செக்ட் எங்களோடது கிடையாது, எங்களோட செக்டுக்குள்ள நீ வந்து சேர்ந்த அடுத்த நிமிஷம் உன்னோட கட்டளையை மதிக்க உனக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எப்படி உங்க கிளான்ல ஒரு பொம்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ரோசியோ அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாலும் ஹீரோவா நான் எப்பவுமே தனிக்காட்டு பறவையாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். எனக்கு இந்த பொருள் தேவை இல்லை, எனக்கு இவங்களை பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா அதை நான் தனியாவே பார்த்துப்பேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, ஹீரியோ என்னோட வழியில குறுக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோசிக்கும் கடுப்பாயிடுது. அவங்கள மேலே பறந்து போயிட்டு அவங்களோட ஃபார்மேஷன்ல இருந்து ஸ்வாட வெளியெடுத்துட்டு வந்து வெளிப்படையாவே என்ன கூட சண்டை போடணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப பாப்போம் உனக்குள்ள பயம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ரோசியோ ஹீரோக்கு நேரம் ஸ்வாட நீட்ட, ஹீரோவா உன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணுமான்னு சொல்லிட்டு இதுல மட்டும் நீ தோத்துட்ட உன்னை நான் என்னோட கிராமத்தை கூட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க, திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ரோசி அமைதியா வந்து கீழே இறங்கிடுறாங்க. அவங்களோ ஹீரோவுக்கு முன்னாடி போயிட்டு, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கொடூரமானவெல்லாம் இல்ல, சரி நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல, ஹீரோவா அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆயிடுறாரு. ரோசியோ ஒரு மாதிரி சேடாவே இருக்க கரெக்டா அந்த நேரத்துக்கு கிளவி வந்தது, அந்த கிளவியா நச நசன்ட்டு இதான் நல்ல வாய்ப்பு அவனை ஏன் விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரோசி அவங்க கிட்ட அந்த ராயல் கேபிட்டல்ல ரெண்டு பெரிய மான்சர்ஸ் தான் தலையை வெட்டி கொண்டு இருக்கான், இதை பத்தின எந்த விஷயத்தையும் முழுசா ஆராயமா நம்ம அதுல தலையிட்டோம், நம்மளுக்கு தான் அது பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அந்த கிளவியும் வாய முடியுது. அவங்க அந்த ஸ்பைடரையும் ஹீரோ அந்த ப்ளூ லுவான் பறவையை கொண்டு இருப்பாள், அது ரெண்டுத்தையும் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு பறவை மேல பறந்துகிட்டு இருக்கான், சின்ன பறவையே சூப்பர் சூப்பர்ன்ட்டு, இல்ல நான் ஒரு சின்ன பறவைலாம் இல்ல நான் ஒரு கொக்கு, அனே குளிர்காலம் வருதுன்ட்டு தெற்கு பக்கமா போயிட்டு இருந்தா என்ன நீ இந்த இடத்துக்கிட்டு மோடான்ட்டு என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அட கவலைப்படாத என் கிராமத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நீ தெற்கு திசையை நோக்கி பறந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பறவைய கடுப்போடவே பறந்து வந்துகிட்டு இருக்கு. கீழே ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பறவையை நோக்கி அம்பு வச்சுட்டு நின்றுட்டு இருக்க, பக்கத்துல இந்த கிறுக்கணும் அதுல ஏதோ ஒரு மனுஷன் இருக்கான்னு நினைக்கிறேன், உனக்கு இன்னைக்கு சாவு நாள்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பறவை அட்டாக் பண்றானுங்க. அந்த அம்போ கரெக்டா வந்து அந்த பறவையோட ரக்கையில குத்த அந்த பறவையாலையும் பறக்க முடியாம ஒரு திசையை நோக்கி அப்படியே வேகமா போயிட்டு இருக்கு. ஹீரோவோ கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான், அந்த பறவையோ போய் கீழே விழுந்தது. ஹீரோவோ அந்த இடத்துல லேண்ட் ஆயிட்டு அந்த பறவை பக்கத்துல போய் நிக்க, அந்த பறவையோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நீ எப்படின்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி அது சொல்ல, ஹீரோவுக்கும் பயங்கர கடுப்பாயிடுது. யாரும் நெருங்கி வராங்கன்ட்டு அப்படியே ஹீரோவோ கட்டுப்படவே திரும்பி பார்க்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வராங்க. ஏ வாங்கடா இன்னும் அவன் சாவலடா அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் வந்துறாங்க. அவனும் அவனோட வெப்பனை எடுத்துட்டு போய் மரியாதையே எனக்கு அந்த பறவையை சுட்டு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் தம்பி மூடிக்கிட்டு நீங்களே உங்களுக்கு சுட்டு சாப்பிட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, பொய்யால எவ்வளவு தைரியம் இருக்குன்ட்டு அவனும் ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஹீரோவை அசால்ட்டா ஒத்த கையில தடுத்து ரிட்டன் அட்டாக், ஆளோ பறந்து போய் விழுகிறான், இன்னைக்கு நீ என் கையிலே சாவணும்னு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ பியூரஸ்ட் ஃபயர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண, அவனும் கஷ்டப்பட்டு அவனோட பேரியர் யூஸ் பண்ணி எப்படி அதை தடுத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் என்னோட கிராமத்தை சேர்ந்தவங்களையும் அட்டாக் பண்ண துணிஞ்சிருப்பா அப்படின்ட்டு டிராகன் ஸ்மோக் பாய்சன் ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அந்த அட்டாக்கை ஹீரோவை சுத்தி கவர் பண்ணிக்கிட்டு இருக்க, இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும், மரியாதையா வந்து எனக்கு அந்த மீனை சமைச்சு கொடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோவும் டேய் நீ பண்ற அட்டாக்லாம் என் கால் தூசி கூட சமம் இல்ல, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பாய்சன் ஸ்மோக்கை விளக்க, இவ்வளவு நேரம் நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க நான் சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல என்னோட ஆட்டத்தை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவன் அட்டாக் பண்ண போறான். அவனும் இதுக்கெல்லாம் பயப்படாம திரும்பவும் ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோவை நான் அசால்ட்டா அடிச்சு பின்னாடி தள்ள அவனோ தூரமா போய் விழுக, ஹீரோவோ திரும்பி அவன் அட்டாக் பண்றாரு போயிட்டு, அவனோ எப்படியோ டிராகன் பேரியர்ன்ற ஒன்று யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷீக்குங்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க மேல கை வச்சிருப்பீங்கன்ட்டு அவனோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போக, ஹீரோவோ இது மோசமான சுச்சுவேஷன்ட்டு முன்னாடி இருந்தவன் அந்த ஷீல்டுல ஓங்கி அடிக்க அவனோ பறந்து போக பின்னாடி இந்த ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். ஹீரோவோ எப்படியே டாச் பண்ணிடுறாரு, புளிஞ்சு இருந்து அட்டாக் பண்றியா வெக்கமா இல்லையான்ற மாதிரி ஹீரோ கேட்க, திரும்பி அவன் ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோ தடுத்து இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப லாங்ல பறந்துறாரு, அவனும் ஜம்ப் பண்ணி இதை பாருன்ட்டு ரிட்டன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ண, ஹீரோ ஃபிளையிங்ல அந்த ஆமோ ஆட்டோ யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட பவர் ஃபோர்ஸுமே வெறித்தனமா இருக்க கொஞ்ச நேரத்தில் அதுவும் பிளாஸ்ட் ஆயிடுது. ஹீரோவும் தள்ளி போக அவனும் தள்ளி போயிடறான். ஆனா ஹீரோக்கு டேமேஜ் கம்மி, ஆனா அவனுக்கு டேமேஜ் அதிகம், அது மட்டும் தான் டிஃபரெண்ட். அவனும் கடுப்புல யாரும் பின்வாங்க தேவையில்ல, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டு அதுல இருந்தா இன்னொருத்தனும் ஃபைட்டுக்கு தயாராகிறான். அவனோட உடம்பே பயங்கரமா க்ளோ ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அவனுங்க ரெண்டு பேருமே ஒரு டிராகனா உருவம் இருக்கு. ஹீரோவோ பயங்கர அதிர்ச்சி, என்னது பியூர் பிளட் சேர்ந்த ஒரு டிராகனா அப்படின்ட்டு. ஒன்னு இல்ல ரெண்டு ஹீரோவோ சரி வேகத்துல அங்க பறந்து போறான். அந்த டிராகனுக்கு மேலாம் ஏறி போயிட்டு அந்த ரெண்டு டிராகன் மூஞ்சுக்கு நடுவுல வந்து நிக்கிறாரு. அந்த ரெண்டு டிராகனுமே டைரக்டா ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ ரெண்டுத்திலயுமே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அசால்ட்டா. அந்த ரெண்டு எனர்ஜிஸுமே ஹீரோவோ ஒரு சைடுக்கா தள்ளுது, ஹீரோவும் அதை அழகா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டிராகனும் ஒரு கருத்துல பவர்ஸ் நிறுத்த ஹீரோவோ மேல பறந்து போயிடறான். அவனுக்கு சின்ன காயம் கூட இல்ல அப்படின்ட்டு அந்த டிராகனும் அதிர்ச்சியாக, தம்பிங்களா நீங்க ரொம்பவே பவர்ஃபுல் தான் இருந்தா
இருந்தாலும் உங்களோட பவர்ஸ் என்ன தடுக்க பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அந்த 10 ஹெவன்லி பெண்டன்ட்ட வெளியே எடுத்துட்டு வர அந்த டிராகனும் எப்படின்னா தப்புச்சுன்னு அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கு. தம்பிகளா எங்க போறீங்கன்ட்டு ஹீரோவும் வெர்மியன் போர்டோட ஃபர்ஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ண அந்த அட்டாக்கா அந்த ரெண்டு டிராகனையும் லாக் பண்ணி வச்சிட்டு இருக்க ஹீரோவும் அவனோட பவர்ஸை கையில கேதர் பண்ண அவனுங்களே அதிர்ச்சி ஆயிடறானுங்க. அவங்கள மட்டும் கொன்றாத மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கத்த ஹீரோவோ அப்ப இவனுக்கு மாஸ்டர்லாம் இருக்கானுங்களா உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு போலயே. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுல மோசமான விஷயமே என்னன்னா எனக்கு எவனை பார்த்தும் பயம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ அவனுங்களே அட்டாக் பண்ண அவனுங்களே பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிடுறானுங்க. அந்த ரெண்டு டிராகனுமே செத்து கீழே விழுக ஹீரோவா அது பக்கத்துல வந்து லேண்ட் ஆகிறான். அப்படியே வேற ஒருத்தனை காமிக்க சாம்பல் நிற டிராகன் செத்துடுச்சு இந்த பாலைவனம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அப்புறம் இன்னைக்கு எக்ஸ்பிளைன்ல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டீடைல்டா. அப்புறம் பேலன்ஸ் எபிசோட்ல எங்க ப்ரோ எங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் மறக்காம போய் செக் பண்ணி பாத்துருங்க. ஏன்னா நான் அந்த சேனல்ல மொத்த வீடியோஸும் போடுறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவு கன்ஃபியூஷன். சரி நீங்க இதுக்கு மேல எந்த கவலையும் படுத்த தேவையில்லை ஏன்னா எபிசோட்லாம் ஆர்டர் பை ஆர்டரா இருக்கும். முக்கியமான விஷயம் வீடியோ லேட்டா வரதுக்கு மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏன்னா வீடியோ எனக்கு இந்த டைம்ல தான் கரெக்டா ரெடி பண்ண முடியுது காலேஜ் விட்டு வந்தா அதனால தான் தயவு செஞ்சு தப்பா நினைச்சிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசியா லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நம்ம சேனல் மத்தவங்களுக்கு சஜஷன் ஆகும் அப்பதான் எனக்கு மோட்டிவா இருக்கும். சேனலுக்கு புதுசா இருந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.